பொன் தாரணி அப்படின்னு நல்லா படிச்சிட்டு இருந்த ஒரு குழந்த, கோயம்புத்தூரோட குழந்த, தமிழ்நாட்டோட குழந்த, இந்தியாவோட குழந்த, இந்த உலகத்தோட குழந்த இன்னைக்கு இல்லை. பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த உலகத்தில் நடந்துட்டுருக்கிற பல விதமான அக்கிரமங்களுக்கும் அநீதிகளுக்கும் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்க போகிறதே இல்லை. அதுக்காக வெயிட் பண்ணுறதுன்றது ஒரு விதமான அதீத அறியாமையை தான் காட்டுது. படங்கள்லாம் ஃபேண்டஸியாக காமிக்கிற மாதிரி அந்த வலிகளை தாங்கி மரணித்த பெண்களே வந்து குற்றவாளிகளையும் குற்றங்களையும் தண்டித்து ஒழித்தாலொழிய இங்கு வேறு வழியே இல்லை. மனிதர்களால் மனிதர்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க போகிறதே இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான் நடக்குது, ஆனால் பல பெயர்கள்லையும் பல ஊர்கள்லையும் நடந்துட்டுருக்கு, நடந்துகிட்டே இருக்குது. இதையெல்லாம் பார்த்து நம்மளை நிறைய பேருக்கு கோபம் நிறையா வரும், கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்கு, அழுக வரும், தூக்கம் வராது நைட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க. ஆனால் என்ன பண்ணுவோம், 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும், உப்பு போட்டு சாப்பாடு சாப்பிடுவோம். அப்படியே போகிற போக்கில் நம்மளோட வாழ்க்கையோட ஓட்டம், நம்மளுடைய நாட்கள், நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய செயல்கள்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இந்த சொரணக்கட்ட வாழ்க்கையை நினச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் அஷீம்ட் ஆஃப் மை செல்ஃப். பிரயோஜனமே இல்லாத கோபத்துக்கும் கஷ்டத்துக்கும் அழுகைக்கும் ஒன்றுமே யூஸ் இல்லை. நம்ம யாராலையும் எதையுமே செய்ய முடியவும் போகிறதில்ல, ஜஸ்டிஸ்னு ஒன்று கிடைக்கவும் போகிறதில்ல. இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கிற அநீதிகளை கேட்கவே ஆளே இல்லாத சமுதாயத்துலேயும் சமூகத்துலேயும் வாழ்ந்துட்டுருக்கிறது எவ்வளோ பெரிய வெட்கக்கேடு, சமுதாயக்கேடு. வேறு என்ன சொல்ல, ஷேம் ஆன் மீ அண்ட் இட் இஸ் சச் அ ஷேம் ஆன் அவர் சொசைட்டி.